வெல்கம் டு ஆல் டிஎஸ்என்இஎஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெத்து சென்டென்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இந்தியன் லாவுக்கு கீழே ஒரு சிவிலியனுக்கு டெத்து சென்டென்ஸ் கொடுக்கணும்னா ஒன்லி வே வந்து ஹேங்கிங் தான், அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. சூரியன் உதயத்துக்கு முன்னாடி தான் யாரை வந்து ஹேங் பண்ணாலும் ஹேங் பண்ண முடியும். ஒரு பப்ளிக் ஹாலிடேவில் டெத்து சென்டென்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு மூணு பேரை ஹேங் பண்ணுறதா இருந்தால் ஒருத்தவங்களை ஹேங் பண்ணுறதை இன்னொருத்தவங்க பார்க்கக்கூடாது, அதுக்கு எந்தவித பர்மிஷனும் கிடையாது. தூக்கில் தொங்க போகிறவங்க வந்து அந்த இடத்த கண்ணால் பார்க்க முடியாது. ரிலேட்டிவும் சரி அதர் பர்சனரும் சரி அந்த ஹேங்கிங்கை வந்து பார்க்க முடியாது. ஹேங்கிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஜெயிலில் இருக்கிற சூப்பரண்டன், டெபுட்டி சூப்பரண்டன், அப்புறம் அந்த டைமில் டியூட்டியில் இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸர், எப்போதுமே ஜெயிலில் இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸர்லாம் இருக்கணும். இவங்க மட்டும் இல்லாமல் லோக்கல் டிஸ்ட்ரிக்டுடைய மெஜிஸ்ட்ரேட் இருக்கணும். சப்போஸ் அவர் இல்லை அப்படின்னா அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் வந்து அந்த எக்ஸிக்யூஷன் டைமில் இருக்கணும். அந்த வாரண்ட்டை வந்து அவங்க சைன் பண்ணி அப்ரூவல் பண்ணணும். ஒரு ஹேங்கிங் ஆக போகிறவர் தன்னுடைய விருப்பத்துக்கு கீழே ஒரு பிரிஸ்ட் வந்து நான் ஹேங் ஆகும்போது இருக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டால் அதை அலோவ் பண்ணுறதும் அலோவ் பண்ணாததும் அந்த ஜெயில் சூப்பரண்டன்ட் கையில் தான் இருக்குது. அதாவது ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிற சைக்காட்டிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், சோசியல் சயின்டிஸ்ட் இவங்களை ஜெயில் சூப்பரண்டன்ட் வந்து கவர்மெண்ட் பர்மிஷனோட அந்த எக்ஸிக்யூஷன் டைமில் இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணலாம். இதுவரையிலும் பார்த்தவங்க மட்டும் இல்லாமல் 12 கார்ட்ஸ் வந்து அந்த எக்ஸிக்யூஷன் டைமில் அந்த இடத்துல இருக்கணும்.